தமிழகம் முழுவதும் மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தேனி மக்களவைத் தொகுதியின் அமமுக சார்பில் போட்டியிடும் தங்க தமிழ்ச்செல்வன் கம்பம் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளான அனுமந்தம்பட்டி, புதுப்பட்டி ஆகிய ஊர்களில் தனக்கும் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி அமமுக வேட்பாளர் ஜெயக்குமாருக்கும் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய தங்க தமிழ்ச்செல்வன், இந்த தேர்தலில் வெற்றி பெற்று கட்சியையும் சின்னத்தையும் ஆட்சியையும் கைப்பற்றுவோம் என்று கூறியுள்ளார். தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தூத்துக்குடி முத்தையாபுரம் உப்பள பகுதியில் தொழிலாளர்களிடம் வாக்கு சேகரித்தார். அப்போது தொழிலாளர்களிடம் உப்பு உற்பத்தி குறித்து கேட்டறிந்த அவர் அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்தார். மீனவர்களுக்கு தடை காலத்தில் நிவாரண உதவி வழங்குவது போல் தங்களுக்கு மழைக்காலத்தில் நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்ற உப்பு தொழிலாளர்களின் கோரிக்கையை நிவர்த்தி செய்வதாக தமிழிசை சவுந்தரராஜன் உறுதியளித்துள்ளார். நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் தேன்மொழி வத்தலகுண்டு ஒன்றியத்திற்குட்பட்ட பட்டி வீரன்பட்டி, எம் வாடிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அதிமுக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.